எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி யார் அழிக்கலாம்னு அவன் வேகமாய் வகை தேடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த மண்ணாவானது உங்களையும் பலப்படுத்துகிறது, என்னையும் பலப்படுத்துகிறது. இந்த மண்ணாவினால் நீங்களும் நான் ஒவ்வொரு நாளும் பலனடைந்து பொல்லாத சத்ருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிறவராய் இருக்கிறோம். நாட்களில ராஜாக்களை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாலமன் ராஜாவினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, தோல்விக்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம தியானம் பண்ண போகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தினால தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 22வது வசனம் தொடங்கி 25வது வசனம் உடைய 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் தொடங்கி 25வது வசனம் உடைய வேதம் என்ன சொல்லுகிறது? பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவன், உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தொருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளிலே இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றோயா. சாலமோன் ஆலயத்தை கட்டின பின்பதாக அவர் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிற ஜபத்ததா இன்றைக்கு நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, கரங்களை விரிப்பது, கரங்களை விரிப்பது. நிறைய நேரம் நம்ம கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். ஆனா எப்பொழுது கரங்களை விரிப்போம்னா, நம்ம ஆத்துமா தேவ சமூகத்துல போய், அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்முடைய இருதயம் தாழ்மைப்படும் பொழுதுதான் நம்முடைய 2 கரங்கள் அப்படியே விரித்து தேவ சமூகத்துல உயர்த்தப்படும். துதிங்கன்னு சொல்லும் போது கரங்களை உயர்த்துவாங்க, கரங்களை அசைப்பாங்க. ஆனா உண்மையாகவே 2 கரங்களை விரித்து அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரும் என்றால், உங்களையும் அறியாமல் 2 கரத்தை விரித்து நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க தொடங்குவீர்கள் என்றால், அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல உள்ள தாழ்மையை காட்டுகிறது, வெறுமையை காட்டுகிறது. என்னாலே அல்ல ஆண்டவரே, இது உம்மாலே ஆனது. அப்படிதான் சாலமோன் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே தாவீதோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணினீங்க, அல்லேலூயா, வாக்கினால உரைத்தீங்க, கரத்தினால மாபெரும் தெய்வனுடைய ஆலயத்தை நீங்க கட்டி இருக்கிறீங்க, உமக்கென்று ஒரு ஆலயத்தை நீங்க கட்டி இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறாரு. இப்போ இந்த இடத்துல சாலமோன் தன்னுடைய ஞானத்தை நம்பல, தன்னுடைய அதிகாரத்தை நம்பல, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பல, ஆனா தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணுகிறாரு, தன்னுடைய தகப்பனின் தேவனை கனம் பண்ணுகிறாரு. பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு வரும் பொழுது தகப்பனை மறந்துறாங்க, தகப்பன் செய்த ஜபத்தை மறந்துறாங்க, தகப்பன் தாய் வடிச்ச கண்ணீரை மறந்துறாங்க. ஏதோ நம்ம படிச்சு நம்ம ஒரு வேலைக்கு வந்தோம், நம்ம பலத்தினாலதான் வீடு கட்டப்பட்டிருக்கு, நம்ம பலத்தினாலதான் ஒரு காரை வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி தகப்பனையும் தாயும் தூஷிக்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். நான் சாலமோன் 2 கரங்களை உயர்த்தி விரித்து, இது என்னால் உண்டானது அல்ல ஆண்டவரே, தாவீதோடு கூட நீங்க பேசினீங்க, என் தகப்பனோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணினீங்க, உன் சந்ததி உத்தமமா இருக்கும் என்றால் இந்த சிங்காசனத்திலே அவர்கள் வீற்றிருப்பார்கள் என்று சொன்னீங்க, அதனால உம்முடைய வார்த்தையை சொன்ன வார்த்தையை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி இருக்கிறீர் என்று சொல்லி
அவர் ஒரே நேரத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி விரித்து தேவனையும் கனம் பண்ணுகிறாரு, தன்னுடைய தகப்பனையும் தேவ சமூகத்துல நினைவு கூறுகிறவராய் இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவரையும் நீங்க நேசிக்கணும், உங்க பெற்றோரையும் நீங்க நேசிக்கணும். அவர்கள் உங்களுக்காக உழைத்தது, அவர்கள் உங்களுக்காக ஜெபித்தது, அவர்கள் உங்களுக்காக கொடுத்தது, இதை நீங்க மறப்பீர்கள் என்றால் பின் நாட்கள்ல பாருங்க, சத்து ரொம்ப ஈஸியா அவங்க எல்லைகளுக்குள்ள ஒரு பிரவேசிச்சிருவான். அவன் இருளை கொண்டு வந்துருவான், கார் இருளை கொண்டு வந்துருவான். அந்த கார் இருள்ல உங்க வருங்காலம் என்ன என்பதை உங்களால பார்க்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்த தேவனையும் மறந்துட்டீங்க, நீங்க கனம் பண்ணப்பட வேண்டிய பெற்றோரையும் நீங்க கைவிட்டுட்டீங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க தனிமைக்குள்ள போயிருவீங்க. அதற்கு பின்புதாக ஒரு தள்ளாடுகிற நிலைமை தான் உண்டாகும். நீங்க உங்க பலனை நம்பினீங்க, உங்க உழைப்பை நம்பினீங்க, உங்க ஞானத்தை நம்பினீங்க, உங்க ஜபத்தை நம்பினீங்க. ஆனா உங்க தகப்பனாருடைய முழங்கால மறந்துட்டீங்க. உங்க தகப்பனார் ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவாலயத்துல நின்றதை நீங்க மறந்துட்டீங்க. உங்க தகப்பனார் செய்த ஊழியத்தை மறந்துட்டீங்க. உங்க தாய் வடிச்ச கண்ணீரை மறந்துட்டீங்க. தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினது நிமித்தமாக தான் பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அந்த நாட்கள்ல வாசல்களை திறக்கிறாரு. அதை நீங்க புரிந்து கொள்ளுகிறவர்களா இருப்பீர்கள் என்றால் சாலமோனை நடத்தின தேவன் உங்களை நடத்துவாரு. உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருப்பாரு. தம்முடைய ஆவியை பெற்றோருக்குள் வைத்த ஆவியை, பெற்றோருக்குள் வைத்த வார்த்தையை பிள்ளைகள் மீது வைப்பாரு, பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது வைப்பாரு. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. இந்த கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஒருவருக்கும் கொடுத்து உங்களை ஆண்டவர் நடத்தும்படி விரும்புகிறார். நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ரொம்ப நாளா பெற்றோரோடு கூட பேசாம இருந்திருப்பீங்கன்னா, ஜெபிக்கிற தாயார் உதவி கேட்டு செய்யாம இருந்திருப்பீங்கன்னா, அவர்கள் உங்களுக்கு செஞ்ச நன்மையை மறந்திருப்பீங்கன்னா, இன்றைக்கே நல்மனம் பொருந்தீருங்க. வயது முதிர்ந்தவர்களை கனம் பண்ண பழகி கொள்ளுங்கள். அவர்களுடைய ஜெபம் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 29 மற்றும் 30வது வசனம் என்ன சொல்லுகிறது? உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய நாமும் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாலமன் தீர்க்க தரிசனமா ஜபிக்கிறாரு. இப்படி ஜபிக்கிறாரு, ஆண்டவரே இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க, பொண்ணையும் வெள்ளையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. ஆண்டவரே உங்க கண்கள் இந்த ஆலயத்தின் மேல இருக்கிறது. நன்மை செய்த ஜனங்க வருவாங்க, தீமை செய்த ஜனங்க வருவாங்க, கசப்போட கோபத்தோட வருவாங்க, பரியாச உதடோடு கூட வருவாங்க, யுத்தத்துக்கு போறதுக்கு வருவாங்க. அப்படி யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல முழங்கால் படியிடுகிறார்களோ, உங்க கண்களில் இருக்கிற கிருபாப்பா அவர்களை நிரப்பட்டும். அவர்களை நிரப்பும் பொழுது அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த பாவ அறிக்கையை நீங்க அங்கீகரித்து அவர்களை மன்னித்தருளும் என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஒரு ஜபத்தை எப்பவும் நம்ம செய்யணும். நம்ம தெய்வ சமூகத்துக்கு போகும்போது நம்முடைய நியாயத்தையே நம்ம தேவன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. உங்க நியாயத்தை பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். என்ன, நீங்க ரொம்ப நல்லவங்களா தெரிவீங்க, நீங்க ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களா தெரிவீங்க. ஆனா அந்த கண்ணீர் உங்களுக்கு உதவி செய்யாது. அந்த கண்ணீர் உங்களை வெறுமையாக்குமே தவிர அந்த கண்ணீர் உங்களை பலப்படுத்தாது. உண்மையாகவே நிரப்பப்பட்ட பாத்திரமாக, பலனுள்ள பாத்திரமாக அந்த இடத்தை விட்டு நீங்க போகணும்னா, எப்படி பரிசெய்யற ஆயக்காரர் நிற்கும் போது ஆயக்காரர் அழுறாரு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இப்ப தேவ சமூகத்துக்கு போகும் போதெல்லாம் அறிஞ்சி அறியாம நான் நினைச்சதாண்டவரே, நான் உணர்ந்ததாண்டவரே, என் எண்ணங்கள், என் நினைவுகள், என் உணர்வுகள், இவைகளை நீங்க நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறீர் அல்லவா? என் மனதில் இருக்கிற போராட்டங்கள், இவைகளை நீங்க நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறீர் அல்லவா? அப்பா என் மேல கிருபையா இறங்குங்க, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, அடிக்கடி கழுவுங்க. அப்படி தேவ சமூகத்துக்கு போற நேரம்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க,
என கழுவுங்க. அறிஞ்சு அறியாம நினைச்சது பேசினது ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு நீங்க கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நம்ம செய்கிற பாவங்கள் தவறு, அது தப்பு, அது செய்யக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் உணர்வடைந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் நம்ம மற்றவர்களையும் மன்னிக்க முடியும். நிறைய பேருக்கு எப்பவுமே கோபத்தோடையே இருப்பாங்க, கோபத்தோடையே ஒரு பாரத்தோடையே ஒரு கவலையோடையே மற்றவர்களை மன்னிக்காமையே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க தேவன்கிட்ட போய் அவங்க பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கலன்னு அர்த்தம். அவங்களால தான் மற்றவர்களை மன்னிக்க முடியாது. அவர்கள் தெய்வ சமூகத்துல போய் தங்களை தாழ்த்தி தன்னை ஒரு பாவின்னு ஒத்துக்கொண்டு ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருவார்கள் என்றால் அவர்களுடைய இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டுரும். தேவனுடைய ஆவியானவர் உள்ள வந்துருவார். அப்பொழுது பிறர் செய்த பாவங்களை அவர்கள் மன்னிப்பார்கள். இந்த மன்னிப்பு என்பது அழகு. இந்த மன்னிக்கிற குணம் என்பது ஒரு அலங்காரம். இந்த மன்னிக்கிற குணம் என்பது அடையாளம். சிலுவையில கிறிஸ்து அதை தான் செஞ்சாரு. இயேசுவின் நாமத்தினால நம்ம தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்கிறாரு. அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறாரு. ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு மற்றவர்களுடைய பாவங்களையும் நீங்க பார்த்து குறை சொல்லி கொண்டு அவங்க இதை செஞ்சாங்க, அதனால என்னால புரிஞ்சுக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்க கூட நான் ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களை தொடர்ந்து தள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்க தேவ சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்டு பழகல, கர்த்தருடைய சமூகத்துல போய் நல்மனம் பொருந்தல, உங்க இருதயம் தேவனோடு கூட ஐக்கியப்படல, நீங்க நல்ல உறவுல தேவனோடு கூட இல்லை. நீங்க நல்ல உறவுல இருப்பீங்கன்னா மற்றவர்களுடைய மற்றவர்களை மன்னிச்சிருப்பீங்க, மறந்திருப்பீங்க, அவர்களுடைய பழைய பாவங்களை குற்றங்களை மறுபடியும் நீங்க பேச மாட்டீங்க. நீங்க ஆண்டவரோடு கூட நல்ல உறவுல இல்லாததுனாலதான் சூழ்ந்திருக்கிறவர்களை உங்களால புரிந்து கொள்ளவும் முடியல, மன்னிக்கவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, மன்னிப்பு என்பது ஒரு பலமான கோட்டை. சத்துரு உள்ள உட்பிரவேசியாமல் இருப்பதற்கு தேவன் உங்களை மன்னிச்சிருக்கணும், நீங்க மற்றவர்களை மன்னிச்சிருக்கணும். இந்த கோட்டைக்குள்ள இன்றைக்கு நீங்க இல்லைன்னா உங்க நேரம், உங்க பணம், உங்க பலன், உங்க அதிகாரம், ஏன் உங்க ஆயுசு நாட்கள் கூட பிசாஸ் இந்த நாட்கள்ல சூறையாடுகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, இந்த மன்னிப்பு என்கிற கோட்டைக்குள்ள வந்துருங்க. வருகிற நாட்களிலே பிசாசானவன் அவனுடைய பசிக்கு உங்களை ஆகாரமாய் எடுத்து விடாதபடி உங்க பலனையோ உங்க பணத்தையோ உங்க வேலையோ உங்க வியாபாரத்தை உங்க ஊழியத்தை உங்க அழைப்ப உங்க அபிஷேகத்தை தேவன் உங்க மேல வச்சிருக்கிற கிருபைகளை அவன் புசித்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கணும். நீங்க தேவனோடு கூட நல்மனம் பொருந்தி இருக்கணும், மனிதர்களோடு கூட நல்ல உறவுல இருக்கணும், உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும், பிறருடைய பாவங்களையும் நீங்க மன்னிச்சிருக்கணும். கிருபைகளை கர்த்தரிஞ்சைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஏனென்றால் சாலமோனின் தேவன் நம் தேவனா இருக்கிறார். இன்னும் ஒரு ஜபத்தை அவர் செய்தார் பாருங்க. இதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல 56வது வசனம் தொடங்கி 61வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். 56வது வசனம் தொடங்கி 61வது வசனம் உடைய வேதம் என்ன சொல்லுகிறது? தாம் வாக்கு தத்தம் பண்ணபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாக மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளிலெல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படிக்கு அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக.
ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். அல்லேலூயா. சாலமோன் ஜெபத்தை செய்து முடிக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஒவ்வொரு ஜெபமும் இரவும் பகலும் உம்மோடு கூட இருக்கட்ட ஆண்டவரே. ரெண்டு விஷயத்தை சாலமோன் தேவனிடத்துல தெரிய பண்ணுகிறார். என்னவென்றால், என்னுடைய இருதயம் ஆண்டவரே உம் பக்கமாய் சாயட்டும். இன்னொன்னு சொல்றாரு, என்னுடைய இருதயம் உம்மிடத்துல உத்தமமாய் இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் தானா எதையும் செய்யல, தன்னுடைய தகப்பனாக இருக்கிற பிதாவினிடத்தில் எதை கண்டாரோ அதை தான் செய்தார். அப்போ அவருடைய இருதயமானது தேவன் அண்டை சாய்ந்திருந்தது. இன்றைக்கும் கூட கிறிஸ்துவின் இருதயம் தேவன் அண்டை சாய்ந்ததாக இருக்கிறது. அதே கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ள உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனமான தேவ வசனமாய் வாசம் பண்ணுகிறார். இந்த வசனமானது நம்முடைய இருதயத்துக்குள்ள போகும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் உத்தமமுள்ள இருதயமாய் நம்முடைய இருதயத்தை தேவன் உத்தமமுள்ள இருதயமாய் மாற்றுகிறார். இந்த உத்தமமான இருதயமாய் இருக்கிற இந்த இருதயமானது கிறிஸ்து எப்படி தேவனண்டை சாய்ந்திருக்கிறாரோ அப்படியே நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவண்டை கொண்டு போய் சாய பண்ணுகிறதா இருக்கிறது. ஸோ பிதாவனுடைய இருதயத்துல உங்களை குறித்து என்ன திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, உங்க வருங்காலத்து ஆண்டவர் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாரோ, அந்த டிசைனை தம்முடைய தீர்க்க தரிசனமான வசனத்தின் மூலமாய் தேவன் உங்க இருதயத்துல எழுதுகிறவராயிருக்கிறாரு. இந்த இருதயமாகிய சதையான பலகையில எழுதுகிறவராயிருக்கிறாரு. இந்த மனமானது பாருங்க, உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது. உங்க கண்களை பார்க்க வைக்கோ, உங்க கரங்களை பிடிக்க வைக்கோ, உங்க செவிகளை கேட்க பண்ணோ, உங்க கால்களை அந்த இடத்திற்கு நேராக நடக்க பண்ணோ. அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் பிரியமானவர்களே தெய்வ சத்தம் கேட்டு தெய்வ சித்தம் செய்து நம்ம ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்று விஷயங்களுக்காக அவர் தேவ சமூகத்துல போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஜெபிக்கிறாரு. அது முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் பிதாவண்டை சாய்ந்திருக்கணும், நம்முடைய இருதயம் உத்தமமா இருக்கணும். இந்த இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாய் வாசம் பண்ணணும். இந்த வசனத்தை நீங்க கவனிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அது உங்களை பியூட்டிஃபுல்லா தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரிந்தவைகள், நீங்கள் அறிந்தவைகள், நீங்கள் புரிந்தவைகள், உங்களுக்கு பிடித்தமானவைகள், உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறவைகளை சொல்லி ஜெபிப்பதை பார்க்கலோ. ஜெபிக்கும் போது தெய்வ சமூகத்துல போய் அப்பா உங்க இருதயத்தை எனக்கு திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் அவருடைய இருதயத்தை திறந்து கொடுப்பாரு. அந்த இருதயத்தை தீர்க்க தரிசனமான வேத வசனத்தின் மூலமாய் படம் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மீது நீங்க ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அவைகள் ஒன்றும் உங்களை பலவீனப்படுத்தாது, அதற்கு பதிலாக அவைகளை தூசியை போல உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த முன்னானவைகளை நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்கிறார். அப்படிதான் அப்போஸ்தலர் பவுல் கடந்து போனார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பார்க்கிறேன், பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேன். நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள் நித்திய ஜீவன், அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடணும், அதற்கு ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப உங்க இருதயம் உலகத்தின் பக்கமாய் சாய்ந்து விடக்கூடாது, தேவன் பக்கமாய் சாயணும். உலகத்தின் பக்கமாய் இழுத்து கொள்ளுவதற்கு பிசாசு நிறைய முயற்சிகளை எடுப்பான். இன்றைக்கு அவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்து போடுகிறவராய் இருக்கிறாரு. ரெண்டு கரங்களை விரிச்சிருங்க, தேவ சமூகத்துல தாழ்த்திறங்க, பெற்றோரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே பாருங்க, இருதயத்தை சாய பண்ணிருங்க. உத்தமமான இருதயத்தை எனக்கு பரிசா கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த கேடுள்ள இருதயம் வேண்டாண்டவர், உத்தமமான இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களை போன்ற பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த பூமியில ஒருவருமே இல்லை. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களும் ஒருவருடைய இருதயத்தையும் கர்த்தத்தம் பக்கமாய் சாய பண்ணிருங்க ஆண்டவரே, சாயம் பண்ணிருங்க. பிரயோஜனமற்ற வார்த்தைகள், பிரயோஜனமற்ற உறவுகள், பிரயோஜனமற்ற நினைவுகள் ஒன்றும் ஆண்டவரே வேண்டாம். எங்க மனதை சிந்தைய பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு கிரியை வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. நீங்க எழுந்தருளுங்க, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்துல கர்த்தரங்களை வைத்து மூடிக்கொள்ளுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியை பாருங்க. நம்முடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. உங்க இஷ்டத்தின்படி வாழணும்னு விரும்பாதீங்க. கஷ்டப்பட்டாலும், நிந்தனையா இன்றைக்கு உங்களுக்கு தோன்றினாலும், கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவருடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை பிரகாசிப்பிக்கப்படுகிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். God bless you. உங்க வருங்காலம் ஜெயமுள்ளதா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கிறவைகளை அறிந்து கொள்ளுங்க. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறவைகளை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சுத்தம் என்ன என்பதை வாஞ்சியுங்க. அதன்படி வீடை கட்டுவதோ, ஊழியத்தை கட்டுவதோ, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதோ, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமோ எதுவாயிருந்தாலும் சரி, அதை கட்டுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவார்.